நான் இப்போ அந்த செய்திக்குள்ளே வந்துடுறேன். இந்த நான் நூலகத்தை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முறை மதுரை சிறைச்சாலைக்கு நான் போயிருந்தேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆகஸ்ட் 15 கூப்பிட்டுருந்தாங்க பேசுகிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் சென்னைக்கு இப்போ போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன். தனியார் பேருந்தது, அந்த பஸ் நிறைய கூட்டம். எனக்கு பின்னாடி ஏறின ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு, ஞாபகம் இருக்கா ஜெயிலில் சந்தித்தோம் அப்படின்னு போயிட்டார். என் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துருந்த ஒரு பயந்த பயத்தை பார்த்தா என்னை அடிக்கடி தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. நான் ஏதாவது செஞ்சால் கூட தப்பா, அவர் நான் ஒரு 3 கொலையாவது பண்ணியிருப்பேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நான் அவர்கிட்ட, ஐயா நான் இப்போ வந்து விழாவுக்கு தாயா போனேன், பேச போனேன், ஐயா ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த விழாவில் பட்டி பண்ணுறங்க, சிறைச்சாலையில் பட்டி பண்ணுறோம். பேசியவர்களெல்லாம் அந்த சிறைவாசிகள் தான், அதுதான் ஆச்சரியம். என்ன அருமையாக பேசுகிறாங்கிறீங்க, நான் தலைவர் அவங்க பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ நம்ம பட்டிமன்றங்களை பேசுகிறவங்க மாதிரியே அவங்க பேசுகிறாங்க, அதுதான் ஆச்சரியம். பாடுறாங்க பேசுகிறாங்க, பேசி முடித்த உடனே அந்த தீர்ப்பு சொல்கிறேன் நான், படமா படிப்பா எது சிறப்புங்கிறத சொல்லி அதில் அந்த கல்வியாக செல்வமால கல்வியினுடைய பெருமையை சொல்லி முடித்தேன். இது இல்லை செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து ஒரு பத்திரிகையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நான் எங்கள் ஊரில் நடந்த சிறு கலவரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. அப்போ தான் ஐயா வந்து அங்கே பட்டிமன்றம் நடத்தினார். அப்போ கல்வியோடைய பெருமை, புத்தகத்தோட பெருமையெல்லாம் சொன்னார். நான் விடுதலையாகி வந்த உடனே எங்கள் வீடு பெரிய வீடு கிராமத்தில், அதனுடைய முன்பகுதியை அப்படியே ஆல்டர் பண்ணி இடித்து ஒரு நூலகத்தை அதில் வச்சு பேப்பர்கள் வாங்கி போட்டு ஊரையே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் அன்றைய பேச்சுன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு உண்மையில் என்ன இருக்கு, நான் சொல்கிறோம் இல்லைங்க, ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவரே ஒருத்தர் வந்து நூலகத்தை திறக்கிறார்னா இந்த நூற்றாண்டினுடைய அதிசயமாக நான் அதை கருதுகிறேன். நான் உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு, ஐயா நான் கேள்விப்பட்டிருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கய்யா, ஃபேன் ஏதாவது போடணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தர்றேன் அப்படின்னேன். அவர் உடனே பதிலுக்குங்க, நானே உங்கள் ஃபேன் தானே அப்படிங்கிறாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, நல்லா கை தட்டுறது பார்த்தா. ஏன்னா சில இடத்துல இதை சொன்னோடனே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த புரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாதுங்க. உண்மையிலேயே இன்றைக்கு இங்கே இடையில் ஐயா வணக்கத்துக்குரிய இறையன்பு தொடங்கி பெரும் பெரும் பேச்சாளர்கள், ஐயா சாலமன் பாப்பையா போன்ற பெரும் நடுவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் சொன்ன செய்தியும் உங்களுக்கு புது புது செய்திகளாக தான் இருக்கும். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியமே இன்பம், வேறு இன்பம் ஒன்றும் வேண்டாம். பழைய பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் எதெல்லாம் இன்பம் இல்லைன்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க, கனிரசமாக மதுவருந்தி கழிப்பதெல்லாம் இன்பம். இப்போ இதுதான் இன்பம்னு சில பேர் நினைக்கிறாங்க, அதுதான் இல்லை, அதெல்லாம் இல்லை, அது இல்லறந்தான் இன்பம்னு அந்த பாட்டு முடியும். நான் என்ன சொல்கிறேன், இலக்கியம்தான் இன்பம்ங்கிற விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, உடம்புக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோங்க, உயிருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது, உயிருக்கு 10 லட்சத்துக்கு மேலே போட்டிருக்கேன், அது இல்லை. உயிருக்கு என்ன கொடுக்குற இந்த கேள்வியை நான் கூட கேட்கல, யார் கேட்குறா தெரியுமா, திருவள்ளுவர் தான் கேட்குறார். எப்பா நீ உன் உடம்புக்கு எல்லாம் போட்டே இல்லை, சாப்பாடு போட்டே இல்லை, உன் உயிருக்கு என்னப்பா கொடுத்த, என்ன கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, உன் உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடுப்பா, உன் உடம்புக்குள்ள ஒரு உயிர் வந்துருச்சுல, அந்த உடம்புக்குள்ள நீ என்ன செய்யணும், அந்த உயிருக்கு ஒரு புகழை கொடு.
அப்படி ஒரு புகழை கொடுத்தேன்னா அதுதான் சிறப்பு. அது அவர் சொல்றாரு எப்படி, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். ஊதியமில்லை உயிர்க்கு. இலக்கியத்தை படிக்கிற போது உயிருக்கு இன்பம் ஏற்படும். இது எத்தனை பேர் ரசிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா புஸ்தகம் ஐயா இப்படி பிறட்டுறது இல்லைங்க. ஐயா சொன்னாங்க பாருங்க, நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள், லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வருகை, பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கான புத்தகங்கள் விற்பனை, இதெல்லாம் கேட்க கேட்க என்ன மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கிட்டு போறப்ப போறப்பயே படிச்சுட்டு போறவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த சில பிள்ளைய பலகாரம் வாங்கிட்டு போறப்ப லேசா பிச்சு வாயில போட்டுக்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட போறோம், இருந்தாலும் போற போக்கில் லேசா தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லல. அது மாதிரி புஸ்தகத்தை அப்படி பிறட்டி படிச்சுக்கிட்டே போற சந்தோஷம். அதில் சொன்னாங்க பேசுறவங்க, அந்த புத்தகத்தில் ஒரு வாசம் வரும் நாங்கள் ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம படிக்கிற காலத்தில் வகுப்பு போனவொடனே புத்தகம் கொடுப்பாங்க, புது புத்தகம், அது வாங்கி மோந்து பார்ப்போம் தெரியுங்களா? அது ஒரு மகிழ்ச்சி. புத்தக வாசம் இருக்கு இல்லையா, அது வேணும். அது மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் அதோடு நம்ம வந்து கூட இருக்கணும். என்னுடைய பேரன் இப்போ பிளஸ் ஒன் படிக்கிறாரு, மகள் பிள்ளை பேரன் வயிற்று பிள்ளை. சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, வெள்ளை பேப்பர் எடுத்து படமாக போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய மண்டை, கொஞ்சம் பல்லு, கண்ணாடி, அப்புறம் அப்படி கையை வச்சுட்டு போட்டிருப்பார். தாத்தா, பாட்டி, அம்மா, அம்புட்டு ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் நான் கேட்டேன் அவனுக்கு, ஏடா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, இதில் எப்படிடா தாத்தா பாட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, அவன் சொல்கிறான், நல்லா கவனிங்க, இதுதான் தாத்தா. எப்படிடா என்னையை சொல்கிறான், இதுதான் நீங்கள், எப்படிறான்னு கேட்டேன். இப்போ உங்கள் படம் போட்டு பக்கத்தில் ஒரு புத்தகமும் கண்ணாடியும் போட்டுக்கணும், அதுதான் நீங்கள். எப்படி கவனிச்சிருக்கான் பார்த்தீங்களா? புத்தகத்தோடையும் கண்ணாடி இருப்போடு இருப்பவர் தான் என்னுடைய தாத்தா. குறியீடு தாங்க, ஓவியம் என்பது குறியீடு தான். லியோனார்டோ டாவின்சி என்கின்ற உலக புகழ் பெற்ற சிற்பி, ஓவியர், கண்டுபிடிப்பாளர், பல்துறை வித்தகரவர், பாரிஸ் நான் போயிருந்தப்ப அந்த அருங்காட்சியகத்துக்கு போயிருந்தேன். அவர் வரைஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஓவியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்கு. அந்த ஓவியம் பேர் தெரியுமா? இப்போ எல்லாரும் சொன்ன என்ன அர்த்தம்? சரி எந்திரிச்சு சொல்றாரு, வாங்க மோனலிசா. ஐயா நீங்க கொடுங்க மந்திர சாவி, நீங்கள் கொடுங்க, வேகமாக வாங்கியா. இன்னொரு ஓவியம் இருக்கு அவர் வரைஞ்சதில், முக்கியமான ஓவியம் எது தெரியுமா? லாஸ்ட் சப்பர் தெரியுமா? ஜீசஸ் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து சாப்பிட்ட. ஐயா வாங்க, வாங்கய்யா. இல்லை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே வாங்க. இந்த பரிசு மோனலிசாவுக்காக, சரியா? அப்படியா, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்கய்யா. அவர் அம்புடு புத்தகத்தையும் வாங்கிட்டு போறதா முடிவோடு வந்திருக்காரு. எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டுக்கங்கன்ட்டாரு. நல்லது, எப்படித்தான் இருக்கணுங்க. இது எதுக்கு நாங்க சில நேரங்களில் நான் கல்லூரியிலேயே பள்ளிக்கூடத்துல போய் பேசுறப்ப என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க. அழகான ஒரு விஷயம் சொல்றேன், அப்படியே நியூட்ரல் ஃபேஸில் உட்காந்துருக்காங்க, பிளஸ் மைனஸ் ரெண்டும் கிடையாது. எப்படி இருக்கும் எனக்கு சிரிக்கிறது இல்லை, கைதட்டுறது இல்லை, ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னா நமக்கு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரிய வேணாமா? இப்போ நான் கேள்வி கேட்டவுடனே இத்தனை பேர் எந்திரிச்சு சொன்னீங்கல்ல, இதை காட்டில் என்ன வேணும்? அந்த டாவின்சியை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது 1903ங்க, ரைட் சகோதரர்கள், 1903. இவர் வாழ்ந்தது 1400, அதாவது 14 நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தார். 20 நூற்றாண்டில் தான், 19 நூற்றாண்டு கடைசியில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் பாராசூட் பற்றி படம் வரைஞ்சிருக்காருங்க அவர். அதாவது விமானம் ஒன்று போய் அந்த விமானத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து குதிப்பதற்கு குடை போன்ற ஒன்றில் ஒரு மனுஷன் குதிக்கிற படம் இருக்கு. சிந்தனை பாருங்க. இன்னொன்னு சொல்கிறேன், ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே தண்டவாளம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட நீங்கள் கேட்கலாம், என்ன பைத்தியமாக இருக்கீங்க,
தண்டவாளம் இருந்தால் தானே ரயில் வரும். அது இல்லைங்க. தண்டவாளம் எதுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால், நிலக்கரிகளை கொண்டு வர்றதுக்கு அந்த ட்ரக்கர் வச்சு நடுவில் குதிரை ஓடும், அது சுலபமாக ஓடுறதுக்காக தண்டவாளம் போட்டிருக்காங்க. பின்னாடி தான் அதில் ரயில் வந்திருக்கு. இதை நான் எங்கே பார்த்துருந்துருக்கீங்களா? ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன். ஆஸ்திரேலியெல்லாம் அந்த பழைய நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்து குதிரையில் எடுத்துகிட்டு வர்றாங்க, இன்னைக்கு கொண்டு வர்றாங்க. இது எதுக்குன்னா நம்ம காட்டுறதுக்காக. தண்டவாளங்கள் முன்பே இருக்கின்றன. இப்போ இந்த ஓவியனை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவர் வரைகிற ஓவியத்தினுடைய நுண்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த கவிதையை புரிஞ்சுக்கிற மாதிரி புரியணுமா. ஒரு குழந்தை ஒரு லைட்டு வெளிச்சத்தில் புத்தகம் படிக்குது, ஜன்னலுக்குள்ளே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜன்னலுக்குள்ளே மாடியில் ஜன்னலுக்குள்ள புத்தகத்தை படிக்குது. இதுதான் ஓவியம். இதை வரைஞ்சிட்டா அவர் பெரிய ஓவியரா? அதுக்காக ஓவியர் இல்லைங்க அவர். நீங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தோட பேர் வந்து அதனுடைய அட்டையில் எழுதியிருக்கும். ஒரு லென்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. அந்த லென்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் இருக்க எழுத்து இருக்குதுங்க. ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? ஓவியம் வரையிறது மட்டும் பெருசு இல்லைங்க, அதை அனுபவிக்க தெரியணும். நம்ம ஊர்களில் ஓவிய கண்காட்சிகளை காண எனக்கு கவலையாக இருக்குது. நுண்கலைகளில் ஒன்று, ஒரு ஓவிய கண்காட்சி நடந்துச்சு, ஒருத்தர் உள்ளே வந்தார். அந்த ஓவியர் அவரை கூப்பிட்டு என்ன ஓவியம் வேணும்னு கேட்டிருக்காரு. இருந்து நான் எல்லாம் சுற்றி பார்த்தா வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கூட அப்படின்னாரு. அந்த ஓவியர் சொன்னார், அது சுவிட்ச் போர்டு வேற கேளுங்க அப்படின்னு. எது ஓவியம் எது சுவிட்சுன்னு தெரியல. இன்னும் சில பேர் ஓவியத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னு தெரியாது. ஒரு இளைஞர் ஓவியம் வாங்க ஒரு ஓவியசாலைக்கு போயிருக்கார். ஒரு படத்தை பார்த்துருக்கார். அப்படியே ஒரு ஜமீன்தார் உட்கார்ந்துருக்கார் ஒரு நாற்காலியில், பெரிய மீசை டர்பன், அழகான சிங்க முகம் போட்ட கைப்பிடி, நிறைய மோதிரங்கள், அப்படி உட்கார்ந்துருக்கார். அப்படி இந்த அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ளே உற்சாகம் வந்துருச்சு. இதை விலைக்கு வாங்கிடுவோன்னு போய் அவர்கிட்ட ஓவியத்தை கேட்டிருக்காரு. அவர் சொன்னார் 300 ரூபா அப்படின்ட்டு இருக்காரு. இவர் எண்ணி பார்த்துருக்காரு, 280 ரூபா தான் இருந்திருக்கு, 20 ரூபா இல்லை. உடனே அவர்கிட்ட கொஞ்சம், 20 ரூபா இல்லை, நாளை கொண்டு தர்றேன் ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறேன், அதெல்லாம் தரமாட்டேன், காசை வச்சுட்டு ஓவியத்தை எடுத்துகிட்டு போங்க. வருத்தத்தோடு போயிட்டார். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறார், அருமையான படம் அப்படின்ட்டு. அப்புறம் மறந்துட்டார், பணம் கிடைக்கல போட்டிருக்கு. ஒரு வாரம் கழித்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கார், நண்பன் வீட்டுக்கு. அங்கே போனால் இதே ஓவியம் அங்கே மாட்டியிருக்கு. உடனே இவர் இந்த ஓவியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், எங்கள் தாத்தா சிங்கப்பட்டி ஜமீன்தார், அந்த காலத்தில் நாங்கள் ஜமீன் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொன்னான், 20 ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா இருப்பார். அந்த 20 ரூபாவில் உங்கள் தாத்தா ஆகிட்டார். அப்போ கூட ஒரு ஏக்கத்தை பார்த்தீங்களா, அது தாங்க வேணும். அது ஒரு சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சியை தர்றது அதுதான். அப்போ ஒன்றை வாங்குவது பெருசு இல்லைங்க, அதனுடைய நுண்மைத்தன்மையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் தெரியணும். ஒரு கவிதை இருக்குன்னா, அந்த கவிதையினுடைய நுண்பொருளை அறிஞ்சால் தான் அதனுடைய சிறப்பு. அது வேணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த கவிதையை உட்பொருளை அறியறதுக்கான அறிவு நமக்கு கிடைச்சுன்னா அது உண்மையிலேயே பெரிய வாய்ப்புங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அதான் அருமையான வார்த்தை. மாணிக்க வாசகர் சொல்கிறார், பாட்டினுடைய பொருள் உனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே சந்தோஷமாயிருமியா. அதை தர்றது எது என்றால் அது இலக்கியம் தான் தரும். நான் சொன்ன பாருங்க, நகைச்சுவைன்னு சொன்னால் கூட அதை ரசிப்பதற்கும் அது சிரிப்பதற்குமான ஒரு வாய்ப்பு நமக்கு வேணும். எந்த சூழல்லையும் நகைச்சுவை வரலாம். ஞாபகம் வச்சுக்கங்க, போன ஆண்டு இதே நேரம் சென்னைக்கு போயிருந்தேன், பெருமழையில் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய மகள் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே அமெரிக்க நண்பருடைய வீட்டு கல்யாணம், அதுக்கு தான் போயிருந்தேன். அவங்க வீடு வந்து மேடவாக்கத்தில் இருக்குது, ஆனால் உண்மையிலே அது மேடவாக்கம் இல்லை, பள்ளவாக்கம் தான்.
கார்லாம் மிதக்குதுங்க. நான் போன காரும் தண்ணிக்குள்ளே எப்படியோ அவர் போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுறார் ஓட்டுனர். அந்நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார், ஒரு குறுஞ்செய்தி, மீம்ஸ் அப்படி சொன்னா தான் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்த உடனே நானே அந்த இதில் மிதந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு திருப்பி வந்துருச்சுங்க. என்ன தெரியுமா, கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சொல்கிறேன், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி கொடுத்தாங்க. மேலையா இல்லையான்னு சொல்ல கொடுத்தாங்க. நான் உண்மையிலேயே நானும் மிதந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கூட எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு ஒரு வினாடி நம்மளை வந்து ஒரு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு பார்த்தீங்களா, அது அது அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை தர்றதுன்னா எங்கே பார்ப்பீங்க நீங்கள். ஒரு நல்ல நகைச்சுவையை படித்த உடனே நம்ம மகிழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை அடுத்த ஆள்கிட்ட சொல்கிற போது அவர் மகிழ்றாருல, அதை பார்த்து மகிழ்றாங்க. மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி. ஈத்து வைக்கும் இன்பம் அறியார்கள் மானிடரை வைத்திலக்கு மண்கணவர் அப்படிமார் திருவள்ளுவர். ஈத்து வைக்கும் இன்பம்னா பணம் இருக்குமா, சில பேருக்கு கொடுத்து மகளை தெரியாதான். கொடுக்குற போது வாங்குறவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமா, அதை பார்க்குறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி பாருங்களேன். இப்படியெல்லாம் இருக்கா திருக்குறள், இப்படித்தாங்க படிக்கணும். நம்ம மனப்பாடமாக பண்ணிட்டு விட்டுட்டோம்ங்க சாய்ஸில். என்னன்னு கேட்டால் 2 மார்க் தான் போது விடு அப்படின்னு, அதை அட்டன் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயும் நம்ம ஏதாவது பாடுற இடத்துக்கு இருந்தோம்னா இது பரீட்சைக்கு வருமா சார் கேட்பாங்க, வராதுங்க. அப்புறம் எதுக்கு நடத்துறீங்க? பாருங்க, மாடு மடுவில் பால் கொடுக்குது, அது மடு மட்டும் போதும்னு சொன்னால் போதுமா? அதுக்கு எதுக்கு தலை, அதுக்கு எதுக்கு வாய், ஏய் அதெல்லாம் இருந்தால் தான் மடுவில் பால் வரும். நம்ம எல்லாம் படித்தா தான் நமக்கான அந்த சிந்தனைகள் அழகழகாக தோன்றும். இலக்கியத்தை படிக்கிறப்ப நமக்கு ஒன்று நகைச்சுவை ஏற்படும், ஒரு நல்ல உணர்வு. நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் என்று 9 வகையான சுவைகளை பற்றி தொல்காப்பியம் சொல்கிறப்ப முதல்ல சொல்கிறது நகைச்சுவை. அது இலக்கியத்தில் இருக்கா, அருமையாக இருக்குது. நம்ம அதை பார்க்குறதில்ல, தாண்டி தாண்டி ஓடியாந்துடுறோம். அதனால தான் கஷ்டம். எப்படி அப்படின்னா, நம்ம இலக்கியங்களில் இருக்கிற மாதிரியான நகைச்சுவைகள் வேறு எங்கேயும் கிடையாது. ஆனால் அதை யாரும் உட்காந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. உடனே உடனே நம்ம சிரிப்பு வந்துடும், உடனே ஜோக் சொல்லணும். புரிஞ்சு சிரித்தா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது, நந்தி கிளம்பகம். இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய பேர், ஆசிரியர் பேர் தெரியல. பெரிய கஷ்டமே நமக்கு என்னென்னா பேர் எழுதாமல் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் 7ஆம் நூற்றாண்டில் தான் எழுதுகிற தேவாரத்தில் இப்படிக்கு ஞான சம்பந்தம்னு கேள்வி போடுறார். சங்க இலக்கியத்திலே பல புலவருடைய பேர் தெரியாதுங்க. ஓரேர் உழவனார் ஒருத்தர் பேர், இப்படியே பேர் வச்சுருப்பாங்க. ஓரேர் உழவனார் இல்லை, அது பாட்டு வரி எடுத்து வச்சுக்கிட்டோம். செம்புள பெயல் நீரார் யாயும் ஞாயும் யாராகியரோன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அவர் பேர் தெரில, அதனால பாட்டு வரி எடுத்து செம்புள பெயல் நீரார் வச்சுக்கிட்டோம். ஆனால் திருஞான சம்பந்தர் அந்த தன்னுடைய 10வது பாட்டிலேயோ 11வது பாட்டிலேயோ ஞான சம்பந்தம்னு போடுவார். இந்த நந்தி கிழமத்தில் நந்திவர்ம பல்லவனுடைய பெருமையை சொல்கிறதுங்க. காடவராயன்னு அந்த பேர் இருக்கலாம்ங்கிறாங்க, உண்மையான்னு தெரியல எனக்கு. அதில் வரக்கூடிய நல்ல நகைச்சுவைகள் இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. இங்கெல்லாம் ஞாபகத்துக்குங்க, நேற்று கேட்ட நகைச்சுவை இன்னைக்கு பழசு நமக்கு. இப்போ 7ஆம் நூற்றாண்டு நகைச்சுவை நான் சொல்ல போகிறேன். 1400 வருஷத்துக்கு முந்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையை சொல்கிறேன், கேட்டு பாருங்க. அந்த காலத்தில் கல்யாணமாகி வீட்டோடு இருக்கிற இல்லறம் சிறப்பு. சில பேர் என்ன செய்வான், இந்த இல்லறத்தை தாண்டி போவான். எப்படி சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போனான்னா அது மாதிரி அங்கே போகிறது அந்த காலத்துடைய வழக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் அது இல்லை, வச்சுக்கலாம் நம்ம. அப்போ அப்படி போகிறப்ப அவன் போயிட்டு வர்றான், பரத்த வீட்டுக்கு போயிட்டு வர்றான். வந்த உடனே வாசலில் வச்சு தலைவி கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். இந்த உரையாடல ஒரு பாட்டு இருக்குங்க. அது எப்படி, வாசல்லையே நிப்பாட்டிட்டு அவனை கேள்வி கேட்குறான்,
எங்கே போன அப்படிங்கிறா, நேற்று ராத்திரி எங்கே போனேங்கிறா. எப்படி சொல்லுவேன், நேற்று ராத்திரி எங்கே போட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேசாமல் இருந்தான். இவ உடனே கேட்டா, சரி போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டா. அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு, பரவாயில்ல நம்ம பாட்டை கேட்டு பார்ப்போட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான். நினைச்சேன் அப்படின்னா என்னான்னு கேட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். பேய் அழுகுதான் எங்கள் அம்மா சொன்னான். நரி ஊழையிடுதுன்னு இந்த தெருக்காரைக்கெல்லாம் சொன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா, நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னேன். நீ வாய திறந்து பாடுவானா? ஈட்டு புகழ் நந்தி பானை நீ எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் எங்கையர். எங்க தகச்சி விடு, முறை சொல்றா பாருங்க, நீ எங்க போயிட்டு வந்தேன்னு. எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காட்டில் அழும் பேயென்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றே நான். முடிஞ்சு போச்சுக்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது சட்டையர்த்து நீங்கள் சொல்கிறோம்ல அங்கதத்தில், அடித்தா இன்னும் வாயை திறந்து பாடுவானா? ஒரு அம்மா மேடையில் பாடிக்கிட்டு இருந்திருக்கு, கீழே உட்காந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு அழுதுட்டேன் அப்படியே. அது லாரி ஹாரன் மாதிரி கத்துது. பக்கத்தில் ஆள்கிட்ட கேட்டேன், நம்ம என்ன பாட்டாக பாடுது, லாரி ஹாரன் மாதிரி இருக்கு அப்படின்னா. அவன் ஒன்றுமே சொல்லலை, பக்கத்தில் இருந்தாள். உனக்கு காது கேட்காதான்னு கேட்டான். கேட்கும், பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னா. இவன் உடனே சமாளிச்சுக்கிட்டான், குரல் நல்லா தான் இருக்கு. யாரோ ஒரு முட்டாப்பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான், பாட்டு தான் தெரியல. உடனே அவன் சொன்னால், அது நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா. இவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டான். இது எதுக்கு, இதுங்க குடும்பமே சேர்ந்து கெடுக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரசனைங்கிற விஷயம் தாங்க உலகத்தில் அற்புதமான ஒன்று. பிற உயிரினங்களுக்கு நமக்குமான வேறுபாடு என்னென்னா, இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் பிற உயிர்களுடைய இயல்பு, இன்ஸ்டிங்க்ட். ஆனால் நமக்கு ரசனை, சாப்பிட்ற போது ருசிச்சு ரசித்து சாப்பிடணும். இந்த ஸ்பூனில் கரண்டியில் கம்பில் எல்லாம் சாப்பிட்றத பார்க்குறோம், ஜப்பானில் சீனாவில் எல்லாம் இந்த ரெண்டே ரெண்டு குச்சி வச்சு பின்னுறாங்க அப்படியே. நம்ம அந்த குச்சியை வைத்து நூடுவோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு கையில் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நடக்காது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டன் போயிருந்தப்போ கையில் உணவு சாப்பிட்டாராம். உடனே ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க, என்ன கையில் சாப்பிட்றீங்கன்னு. ஏன் சாப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லை அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு இருக்காரு. அதை சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம். உடனே அவர் சொன்னாரா, இது என் கை, இதில் வேற எவனும் சாப்பிட்டதில்லை. நீ சாப்பிட்ற ஸ்பூனில் பல பேர் சாப்பிட்ருப்பாங்க, நீ என்ன தான் கழுவுனாலும் இது என் கை. எப்படி பார்த்தீங்களா, இதுதாங்க ஞானம், இது தான் அறிவு. அவரை தான் பேசி முடித்த உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, அவர் கோவர்ங்கிறதுக்காக கேட்குறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், அவர் நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கார். நாங்கள்லாம் வெள்ளக்காரவங்க, வெள்ளை வெளையர்ன்னு இருக்கோம். ஆப்பிரிக்கர்கள் கருப்பாக இருக்காங்க. ஆனால் இந்த ஆனால்ங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகிச்சுக்கங்க. ஆனால்ங்கிறத எங்கே போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேச்சால் நாயிட்டேன்னு அர்த்தம். இது பல பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம், என் நண்பர், இனியவர், நல்லவர், உத்தமர், ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம், அம்புட்டு இல்லைன்னு அர்த்தம். அவன் கேட்டான், நாங்கள்லாம் வெள்ளக்காரவங்க வெள்ளையாக இருக்கோம், அவர்கள் கருப்பாக இருக்காங்க, ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களை போல வெள்ளையாகவும் இல்லை அவங்கள போல கருப்பாகவும் இல்லையே ஏன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க, அவன் நம்மளை ஒரு மாதிரியாக குத்துற மாதிரி கேட்குறான். இப்போ நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுருவோம். ஆனால் அவர் 64 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இல்லையா, தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டவர் இல்லையா, 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினவர் இல்லையா, அவர் எழுதிய நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருந்தது இல்லையா,
அத்தகைய பெருமை மிகுந்த ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, என்ன கேட்டீங்க, நீங்கள்லாம் வெள்ளையா இருக்கீங்க, அவங்கெல்லாம் கருப்பா இருக்காங்க, நாங்க வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை, ஏன் தானே கேட்குறீங்க? ஆமா, அதுக்கு சொன்னாருங்க, கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், அதாவது மனுஷங்களை படைச்சார், சில ரொட்டி வேகவே இல்லை மாவு, அதான் நீங்க. சில ரொட்டி கருகி போச்சு, அது அவங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்க தான். இந்த கேள்வியை கேட்பாங்க நினைச்சு போயிருப்போமா? சொல்லுங்க பாப்போம். இல்ல, இது ஆன் த ஸ்பாண்ட் ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோங்கிற மாதிரி வரணும், அப்பத்தான் அந்த பாட்டுக்கு மரியாதை, அது வேணும். அதே போல வீரம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா, அந்த வீர உணர்வை ஏற்படுத்துவதற்கு பாட்டில் ஒரு வரி வந்தா போதுங்க, நமக்கு வீரம் அப்படி பொங்கும். அப்படியே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வார்த்தையை பாரதி எழுதுகிற போது என்ன உணர்வு ஏற்பட்டதோ, வாசிக்கிற போதும் திரும்ப சொல்ற போதும் நமக்கு ஏற்படுங்க. இதை உட்காந்து சோகமா பாடிப்பாங்க, அச்சமில்லை அப்படி பாடிட்டு இருந்தோம்னா போச்சு. அந்த வேகம் இருக்கணும், படை வீரர்கள் கூடிய அந்த அழகான கோபம் இருக்கணும். இப்ப கூட நம்ம அடிக்கடி சொல்றோம்ல ஒரு வார்த்தை, இப்படை தோற்கின் அருமை. இது யார் எழுதுனது தெரியுமா? புஸ்தகம் ரெடியா இருக்கு. இந்த எப்படை தோற்கின் எப்படை வெல்லும் எந்த புத்தகத்தில் வருது? யார் எழுதுனது? யாரு சொல்லுங்க? நான் கேட்கல. மனோன்மணியம் சுந்தரனார். அருமையா, வாங்கய்யா, ரெண்டு புத்தகம் கொடுக்கலாம். நான் ஒரு குழு கொடுக்கலாம்னு இருந்தேன், எது தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய அப்படி சொல்லியிருந்தேன்னா இங்க உடனே சொல்லியிருப்பீங்க எல்லாரும். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் நாடகத்தில் ஜீவக வழுதி தன்னுடைய படை வீரர்களை பார்த்து பேசுகிற போது, ஐயா வாங்க, யாரும் சொன்னது இல்லையா, வாங்க ஐயா, அங்க பாருங்க, கூட வாங்கிக்க, இருக்கட்டுமையா, வாங்க. எப்படியா சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் கேட்டுக்கீங்களா? கேட்குறீங்க, ஆ, பொறாமையா இருக்கியா? யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு பிச்சு புத்தகம் முச்சம்னு நினைச்சேன் நான். இல்லை இல்லை, இது சாதாரண இல்லைங்க, நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம்ல, அந்த பயன்படுத்தக்கூடிய சொல்லு எங்கிருந்து வந்ததுன்னு யாராவது கேட்டால் சொல்ல தெரியுமா இல்லையா? மனோன்மணியம் சுந்தராருடைய நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அது செய்யுள் நாடகம். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இந்த கவிதை வடிவத்திலேயே இருக்கும், அது உரையாடல் முழுவதும் கவிதை வடிவம். அதுல சிவகாமி என்கின்ற ஒரு பாத்திரத்துக்கும் நடராசன் என்கின்ற அந்த கதாநாயகனுக்குமான காதல் பற்றிய குறுங்காவியமும் அதுக்குள்ள இருக்கு. அதில் கோடகநல்லூர் சுவாமிகள் ஒருத்தர் வருவார், அவர் உண்மையிலே இருந்தவருங்க. அரிமளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா, புதுக்கோட்டை பக்கத்தில். அந்த அரிமளத்தில் கோடகநல்லூர் அந்த சுவாமிகளுடைய அதிட்டானம் இருக்குது, ஜீவசமாதி. அவரைத்தான் தன்னுடைய குருநாதராக வச்சு மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுறா இருக்கு. இந்த பாருங்க, இந்த பாட்டு வரி தெரிஞ்சோன்னு என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி, இதுதான் இலக்கியம் தருகின்ற பெருமை. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, மனோன்மணியம் சுந்தரனார் வெறும் நாடக ஆசிரியர் மட்டும் இல்ல, வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதின இன்னொரு புத்தகம் தெரியுங்களா, ஆங்கிலத்தில் அவர் எழுதல இன்னொரு புத்தகம் சொல்லுங்க, இல்ல அது வந்து நீங்க மூல நூல் சொல்றீங்க, இந்த சீக்ரெட் வேங்கிறது தான் இந்த நாடகத்துக்கான மூல நூல், அதுதான் ஆங்கிலத்தில். வாங்க வாங்க, ஒரு பரிசு வாங்கிக்கங்க. நான் என்ன கேட்டேன்னா, கேள்வியை மறந்து போச்சு, என்ன கேட்டேன், அவர் எழுதின இன்னொரு நூல், இன்னொரு நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு, அது வரலாற்று நூல், திருஞான சம்பந்தரை பற்றி எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எனக்கு தான், சரியா, திருஞான சம்பந்தரை பற்றி இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனோன்மணியம் சுந்தரன், ஐயா வாங்க, ஆ,
சீக்ரெட் வேங்கிறது அதாவது அந்த நாடகத்தோட மூல நூல்யாது. அந்த அங்க பாருங்க. சரி, இங்க இருக்க பெரியவங்கிட்ட கேக்குறேன், அது படமா வந்துச்சு தெரியுமா? மனோன்மணியும் படமா வந்துச்சு, தமிழ் சினிமா படமா வந்துச்சு. கதாநாயகன் யார் தெரியுமா? பியு சின்னப்பா, புதுக்கோட்டை. அவங்க அப்பா பேர் வந்து என்ன? பி யு உலகநாதம் பிள்ளை மகன்னா சின்னப்பா, பியு சின்னப்பா. அவருடைய அந்த அந்த நடிப்பை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதினாரு, இவர் சின்னப்பா இல்லை, நடிப்பில் பெரியப்பா அப்படின்னு எழுதினாரு. யார் தெரியுமா அது? பேராசிரியர் கல்கி அவர்கள். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிற போது தெரியுமா தெரியுமான்னு கேட்கறதுக்காக இல்லைங்க, அது தெரிகிற போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி. இப்போ இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்தியெல்லாம் தொலைக்காட்சியில் வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கும், அதில் அந்த கேள்வி கேட்குற போது பதில் சொல்கிறவர் இருக்கிறதா, அவர் யோசிக்கிற போது நமக்கு அதுக்கு அதுக்கு விடை தெரியுங்க. பரபரப்போம் அப்படியே, அடரே இந்த விடை சொல்லாமல் இருக்காரே அப்படின்னு நம்ம தோணும். அந்த விடை தோணணும், தெரியணுங்க, சொன்னால் அருமையாக இருக்கும். அதே போல் நூல்களை படிக்கிற போது நமக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி எப்படி அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளை தெரிஞ்சு மகிழ்தல். பாரதியார் எல்லாரையும் பாடுறாருங்க, ஆனால் இளங்கோவடிகளை மாத்திரம் மூணு இடத்துல பாடுறார். எப்படி? கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல். ஒரு தடவை சேரன் தம்பி சிறம்பு இசைத்ததும், ரெண்டாவது தடவை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் பணி ஆரம்ப படைத்த தமிழ்நாடு, மூணு தடவை புகழ்றார். ஏன் தெரியுமா? ஏன்னா சிலப்பதிகாரம் அவ்வளவு இனிமையான ஒரு காப்பியம்,